வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ரெண்டே ரெண்டு கேள்வி தான், ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல் கேள்வி, நீங்கள் தனியாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வெளில போகிறாங்க, கடைக்கு எங்கேயோ போகிறாங்க, நீங்கள் படிக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் உடனடியாக நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்களா? அதாவது தனியாக இருக்கின்ற சூழல் ஏற்பட்ட உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்களா, இல்லை வேறு தனியாக இருக்கின்ற சூழல், அது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க, உடனடியாக எல்லோரும் போனதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்களா? ஸோ இதுபோல் தனியாக இருக்கின்ற சூழல்கள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்களா? ஆம் அல்லது இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின். ரெண்டாவது க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு குழுவாக இருக்கும்போது, ஒரு டீமாக இருக்கும்போது, நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை வீட்டில் இருக்கின்ற நபர்களோ இருக்கும்போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு தாட் வருது, கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கோர் என்னென்னு பார்க்கணும், அல்லது அந்த படத்தோட ட்ரெய்லரோ இல்லை டீசரோ இல்லை ரிவ்யூவோ இப்போ வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்றது, அல்லது வேறு ஏதாவது அரசியல் செய்திகள் எக்ஸட்ரா உதாரணமாக வேறு ஏதாவது. ஸோ இந்த எண்ணம் வந்த உடனே நீங்கள் நிறைய பேரோடு இருக்கீங்க, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதையும் மீறி நீங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்களா? ஆம் அல்லது இல்லை, ரெண்டே ரெண்டு கேள்விகள் தாங்க. இந்த ரெண்டு கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் அடிமையாகி இருக்கின்றீர்கள். இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் அடிமை இல்லை. ஒருவேளை நீங்கள் ஃபோனுக்கு அடிமை அப்படின்னு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும், இதை எப்படி சரி செய்வது அப்படின்றத நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு கண்டுபிடிக்க வேண்டும். முதல்ல இதுக்கு அடிமை அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்வதே முதல்ல ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ யாருமே இல்லாத போது டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்து பார்க்கணுன்ற எண்ணம் வருது இல்லை, ஏன் அப்படின்னு கவனிங்க. எதுக்காக, அதில் என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது அப்படின்னு கவனித்து பாருங்கள். ஸோ அதை கவனிக்க கவனிக்க கவனிக்க, எண்ணங்களை கவனிக்க, அந்த ஆணி வேரை கவனிக்க 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 ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஒரு சில பேர் வந்து சாப்பிடும்போது டக்குன்னு ஏதாவது ஃபோனில் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடணுமோ அப்படின்றது, அங்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு நாளைக்கு நான் சாப்பிடும்போது நான் வந்து ஃபோனை பார்க்காம சாப்பிடுவேன் அப்படின்னு ஆரம்பித்து பாருங்களேன். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் கஷ்டமாக இருந்தாலும் அது உங்களோட பழக்கமாக மாறிவிடும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிட்டு ஒரு விழிப்புணர்வோடு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, ஃபோனுக்கு அடிமையாக இருக்கீங்கள இதிலிருந்து மீண்டு வரலாம், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறதுனால உங்களின் முன்னேற்றம் தடைபடுகின்றது, உங்களின் மகிழ்ச்சி தடைபடுகின்றது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ரெண்டு கேள்விகளுக்கு, எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் சொல்லியிருக்கீங்க, இல்லை எத்தனை கேள்விகளுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பதிவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள், லைஃப் கோச்சிங், இதை பற்றி விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.